ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9-1 நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போடலாம். ரொம்ப ஈஸியான கோலம்தான். கொஞ்சம் பார்த்து போடணும். நம்ம ஈஸி மெத்தடில் இப்போ எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போ 9-7-5-3-1 நேர்புள்ளி வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த பக்கமும். இப்போது நடுமையத்தில் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, 4, நடுமையத்தில் இங்கே 1, 5 இருக்குல்ல, இந்த புள்ளியை வெளியில் வச்சு கோடு உள்ளே போடுறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக சுலபமான வழியில் இந்த கோலம் போடுறதுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த நடுப்புள்ளியை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1, 2, 3 இருக்குல்ல, இதை வந்து ஒரு 8 மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இப்படி ஒரு 8 மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கமும். அதே மாதிரி இந்த பக்கமும். நாலு பக்கமும் இதே மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 8 போடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கத்து கம்பியை இந்த 3வது புள்ளி இருக்குல்ல, 1, 2, 3, இந்த 3வது புள்ளியை இப்படி சுற்றிக்கிட்டு இந்த புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளியை போய் ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு இந்த புள்ளி வழியாக இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இது இப்படி வந்து இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இந்த ஒரு புள்ளியை ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு இந்த புள்ளி வழியாக இதில் ஜாயின் ஆகும். அதே மாதிரி இது இப்படி போய் இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை சுற்றிக்கிட்டு இதில் போய் ஜாயின் ஆகும். இது ஜாயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறோம். முதல்லையே ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இப்போது இந்த ஒரு புள்ளியை சுத்த போகிறோம். இதோட ஜாயின் பண்ணுவோம். இப்போ 4 பக்கமும் ஒரே மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற புள்ளிகளை சேர்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி போய் இதில் வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியது. முடிஞ்சிட்டு பாருங்க, கோலம் ரொம்ப ஈஸியான கோலம் தானே. இப்போ இந்த ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை ஒரு சின்ன பூ மாதிரி போட்டுக்கலாம். ஒரு ஒரு பக்கமும் 2-2 புள்ளி வருது. இப்போ இந்த ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, இதில் ஒரு சின்ன டிசைன் போடுவோமா? உங்கள் நடுமையத்தில் அந்த இதை ஒயிட்டால் இது பண்ணுறோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியான கோலம் தான். போட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கோலத்தோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.